வணக்கம். ஒரு அற்புதமான யூடியூப் சேனல் நட்சத்திரா அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. நல்ல செலிபிரிட்டியெல்லாம் பங்கு பெற்ற நல்ல சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் அதில் வரப்போகுது. பாருங்கள், ரசிங்க, லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நட்சத்திரா யூடியூப் சேனல். நம்ம சன்டிஃபே மன்னபாரதி பேசுகிறேன். நட்சத்திரா யூடியூப் சேனல் பொதுவாக நட்சத்திரங்கள்னாலே ஸ்டார்ஸ்னாலே குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நட்சத்திரா யூடியூப் சேனலில் வரக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸ் கூட நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நட்சத்திரா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இருந்தாலும் இதுக்கே சாக்காக கூடாது. இப்ப நான் இந்த ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். என் உடம்புதான் இங்க நிக்குது. என் மனசு எங்க இருக்கு தெரியுமா? கன்னியாகுமரியில இருக்கிற என் வீட்டுக்காரர சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கு. பாவி பேச்சதை எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்குமா? வீட்டுக்கு என்ன பார்த்து சிரிக்க, நான் அவரை பார்த்து சிரிக்க, இதான் சிரிச்ச குடும்பம்ன்றது. அப்போ என் வீட்டுக்காரர் என்ன கேப்பாரு தெரியுமா? சித்ரா, என்னை பிரிந்து இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதம்மா, என்னிடம் ஒரு வார்த்தையாவது பேசுமா அப்படின்னு பாரு நடுவர்களே. இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி யார போய் கேட்க முடியும்னு கேக்குறேன். இதுல என்ன மகிழ்ச்சி இருக்கு நடுவர்களே? வாழ்க்கைனா கொஞ்சமா வாழணும் இல்லையா? அதாவது திருமணம்னா என்ன தெரியுமா? இப்போ ஒரு பையன் வந்து ஒரு நாலு பொண்ணு பின்னாடி போனான்னு வைங்களா, அந்த பொண்ணுங்க அந்த பையனை என்ன சொல்லும்? பொறுக்கி அப்படிங்கும். அதே பையன் அந்த வீட்டுல போய் ஒரு பொண்ணை போய் பாக்குறான்னு வைங்களா, அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? மாப்பிள்ளை. அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து தரக்கூடியதா திருமணம் இல்லையா? இதை மட்டும் சொல்லக்கூடாதுங்க. இப்ப என் வீட்டுக்காரலாம் என்ன சொல்லியிருக்காரு, அம்பானி மாதிரி லைஃபும் சித்ரா மாதிரி ஒய்ஃபும் வந்தாச்சுன்னா வாழ்க்கையே என்ஜாய் சொல்லியிருக்காரு. உங்களை மாதிரி? ஆமா. ஏன் தெரியுமா? இன்னைக்கு காலையில ஒரு கப்பு நிறைய காஃபி போட்டு கொடுத்தேன். காஃபி எடுத்து ஒரு மடக்கு தான் குடிச்சார். குடிச்ச ஸ்பீட்ல என்ன கூப்பிட்டார், சித்ராங்க வா காஃபில சீனி போட்டியா அப்படின்னாரு. போட்டேன அப்படின்னு. எங்க போட்டிருக்க, காஃபி இனிக்கவே இல்லை அப்படின்னாரு. இனிக்கவே இல்லையா? குடுங்க நான் குடிச்சு பாக்குறேன் சொல்லி வாங்கி ஒரு மடக்கு நான் குடிச்சேன். காஃபி இனிக்குது, காஃபி இனிக்குதுதான் அப்படின்னு. இனிக்குதா? குடு நான் குடிக்கிறேன்னு சொல்லி அவரு வாங்கி ஒரு மடக்கு குடிச்சாருங்க. குடிச்சுக்கிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார் தெரியுமா? இப்ப தாண்டி இனிக்குது அப்படின்னாரு. எவ்வளவு மகிழ்ச்சி பாத்தீங்களா? பல்லு விளக்காதுக்கு இதுக்கு ஒரு வழி. திருநெல்வேலி போனேன்னு சொல்லுவாங்க, சித்ரா அவங்க மூக்குல சின்னதா ஒரு மூக்குத்தி போட்டீங்கன்னு வைங்களா, அப்படியே குமரி பகவதி அம்மன் மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன பாருங்க, என்னென்ன கொடுமை கேட்க போறோம் மட்டும் பாருங்க. நானும் என் வீட்டுக்காரர் ஆசையா போய் கேட்டேன், அத்தா எனக்கு சின்னதா ஒரு மூக்குத்தி செய்தாங்கத்தான் அப்படின்னு. என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? மூக்கு குத்தாதம்மா, உனக்கு குத்துனா எனக்கு மூச்சே நின்னு பெறமாட்டார். வந்து அவர் நம்பர் இருக்காங்க, நாலு கேள்வி நாக்க புடுங்க மாதிரி கேட்டு உட்காரேன். என்னென்ன சமாளிச்சிருக்காரு பாருங்க. ஏன் தெரியுமா? வீடுங்கிறது எப்படி இருக்கணும் தெரியுமா? வீடு என்பது உருவங்கள் நடமாடக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது, உள்ளங்கள் இரண்டு உறவாடக்கூடிய இடமாக இருக்கின்றவர்களே, அதுதான் வீடு இல்லையா? அந்த மகிழ்ச்சி இருக்கணும். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி சண்டை வரணும்னு வைங்களா, கல்யாணத்துக்கு பிறகு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை வராம இருக்கா, சின்னதா ஒரு ஐடியா. கணவன் மனைவிய கொஞ்சம் புகழ்ந்தாலே போதும், அங்க சண்டை வராது. எப்படி எப்படி தெரியுமா? இப்ப மனைவிக்கு முகத்துல ஒரே ஒரு முகப்பரு இருக்குன்னு வைங்களா, அதுக்காக மனைவிய பார்த்து ஏ வங்கு பிடிச்சவள அப்படின்னு சொல்லக்கூடாது. கண்ணே, உன் கன்னத்தில் இருப்பது முத்துக்களா இல்லை மாதுளம்பழ வித்துக்களா?
உடனே அந்த அக்கா சொல்லுவாங்க, இது எங்க ஐயா தந்த சொத்துக்கள் அப்படிம்பாங்க. இனி சாப்பாட்டுல ஒரு முடி இருக்குன்னு வைங்களாம், அதுக்காக மனைவிக்க முடியெல்லாம் முடிச்சு வெட்டிட கூடாது. கண்ணே, இந்த முடி உன் தலையில் இருந்தாலும் அழகுதான், சாப்பாட்டு இலையில் இருந்தாலும் அழகுதான். வர்ணிச்சு பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். காலையில அவ 7 மணிக்கு ஆபீஸ் போற வேகத்துல அந்த முடி எடுத்து கையில வச்சுக்கிட்டு, சித்ரா, இது உன் தலையில் இருந்தாலும் அழகாகத்தான் இருக்கிறது, இந்த இலையில் இருந்தாலும் எடுத்து விட்டுக்காரன் செருப்போட ஒரு என்னடா குடும்ப வீட கழுவி விட்டு போறீங்க, இதெல்லாம் முடியுமாங்க? இதுக்கே இவ்வளவு ஷாக்கான அப்படி எனக்கே சமையல் தெரியவே செய்யாதுங்க. நான் நல்லா படிச்ச சமையல் என்ன தெரியுமா, நல்லா வெண்ணி போடுவேன். இந்த ஒண்ணுதான் எனக்கு தெரியும். அது வெயில வச்சு அதான் காஞ்சிட்டு போயிருமுங்க. இதுக்கு வேற படிக்கணும் வரையா? இப்ப நான் இண்டக்ஷன்ல வச்சிருவேன். ஆனா அது வெண்ணி போட மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனா என் வீட்டுக்காருக்கு ஒரு நாள் ஆசை ஆசையா சமைச்சு கொடுக்கணுமே சொல்லி ஒரு தோசை சுட்டு மேசையில கொண்டு வச்சேங்க. என் வீட்டுக்காரர்கிட்ட போய், அத்தான் தோசை எப்படி இருக்குன்னு கேட்டேன். என்ன பார்த்தாரு? தோசையை பார்த்தாரு. தோசையை பார்த்தாரு, என்ன பார்த்தாரு? ஏன் தான் தோசை எப்படி இருக்குன்னு கேட்டேன். எதுக்கு முறைச்சு முறைச்சி பாக்குறீங்கன்னு. தோசையாட்டி இது, இது தோசையா? உங்க அம்மாவுக்கு மூச்சு மாதிரி இருக்குன்றாரு மனுஷன். சொல்லிட்டு வெளியே போயிட்டார். சாயங்காலம் வீட்டுக்கு வந்தார். புள்ள ரொம்ப கோபமா இருக்கல, எப்படியாவது நம்ம சால்வ் பண்ணணுமா நினைச்சாரு. சித்ரா, தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு வா அப்படின்னார். நான் தட்டுல சாப்பாடு எடுத்துட்டு அப்படியே மொட்டை மாடிக்கு போனேன். இடிஞ்சிருக்குமே. ரசிக்கிட்டே இருந்தார். சித்ரா, அந்த நிலாவை பார்த்தாயா? நான் உடனே ஆம் சுவாமி பார்த்தேன். உங்க குடும்பம் கன்னியாகுமரியில இருக்கா? ஊருக்குள்ள இருக்கா கடலுக்குள்ள இருக்கீங்களா? மாமியார் மருமகள் பிரச்சனை, மாமியார் மருமகள் பிரச்சனை போய் கிரிக்கெட் விளையாடுவாங்க. இதே மாதிரி வீட்டுக்குள்ள மாமியாரும் மருமகளும் கிரிக்கெட் விளையாட முடியுமா? முடியாது. நாங்க வீட்டுக்குள்ள ஒரு மினி கிரிக்கெட் விளையாடுவோம். எப்படி? 20-20. இப்ப எங்க மாமியாருக்கு என் மேல கோவம் வந்துட்டு வைங்களா, ஒரு உருண்ட செம்பு எடுத்து அப்படியே என்ன நோக்கி இறைவாங்க. அது பவுலிங். இந்த செம்பு என் மேல படாம நான் ஒரு அகப்பியால அப்படி தட்டி விடுவேன். இது பேட்டிங். இந்த செம்பு எங்க வீட்டு காமௌண்டுக்குள்ள வச்சு வைங்களா, 4. அடுத்த வீட்டு காமௌண்டுக்குள்ள வச்சு வைங்களா, 6. உங்க வீட்டுக்காரர் மேல வந்து அவுட். விக்கெட். ஆனா எங்க மாமனார் இடையில வந்து ஆல் அவுட். அவன் கிரிக்கெட் என்ன நினத்துல கண்டுபிடிச்சான் நடுவர்களே. ஆனா உண்மையிலே மகிழ்ச்சிங்கிறது எப்படி தெரியுமா? கல்யாணத்துக்கு பிறகு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் மகிழ்ச்சியை விட்டு கொடுத்தாதான் வரும் சொல்லுவாங்க இல்லையா? விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் விட்டு கொடுத்ததில்லை சொல்லுவாங்க. இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது உடலுக்கு துணையாய் வாழ்பவர்கள் கணவன் மனைவி அல்ல, மனசுக்கு துணையாக வாழ்பவர்கள் தான் கணவன் மனைவி சொன்னாங்க இல்லையா? எனவே எந்நிலையில் பார்த்தாலும் மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பது திருமணத்திற்கு முன்பை விட திருமணத்திற்கு பின்பே 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 என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 25 சேனல் இருக்கு, எத்தனையோ சீரியல் இருக்கு, அதுக்கு இடையில ஒரு ஆள் பேசுறது கேட்குற என்பது ரொம்ப கொஞ்சம் அரிதான விஷயம். ஏன்னா என்ன செய்ய போறாங்க, மாறி மாறி நாங்கள் 3 பேரும் பேசத்தான் போறோம். எந்த ஊர்ல பேச்சுக்காக ஒரு பெரிய சபை கூடுதோ அது வந்து ரொம்ப அறிவார்ந்த சபையா இருந்தால் மட்டும்தான் நினைக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். சொன்னாங்க பார்த்தீங்களா, வீட்டுக்கார் வழுக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மனைவி கருப்பா இருக்காளேன்னு சொல்லி எந்த ஆண்கள் வருத்தப்படாங்க, பெருமைப்படுங்க. கோயிலுக்கு தேங்காய் உடங்கி கும்பாபிஷேகம் நடத்துங்க. ஏன்னா உங்களை தவிர வேறு எவனும் பார்க்க மாட்டேன். ஒரு பாயிண்ட், நீ அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் விட்டு அங்கே நிம்மதியாக இருக்க முடியுமா? ஏ, கரண்ட் கட்டா லட்சுமி கதை போட்டுரு, டென்ஷன் கொடு, இருக்கிற வச்சு சந்தோஷப்பா. அதே போல் வீட்டுக்காரர் கொஞ்சம் வழுக்கத்தில் இருக்காருன்னு சொல்லி எந்த பெண்கள் வருத்தப்படாங்க, நீங்களும் பெருமைப்படுங்க. மாதம் 6000 ரூபாய் மிச்சம், எண்ணெய் செலவு கிடையாது. ஷாம்பு வாங்க தேவையில்லை, சிரிப்பு வாங்க தேவையில்லை, டை அடிக்க தேவையில்லை, முடி வெட்ட தேவையில்லை. அவர் வாட்டுக்கு உடனே குளிச்சுட்டு உடனே ஆஃபீஸ் போகலாம். நிறையா முடிவு துவட்டிக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு எவ்வளோ பெரிய அடமொழியில் அந்தாலும் நடந்து போகலாம். ஏன்னா மழை தண்ணி வெட்டி சாட்டாக நடிச்சு ரிட்டர்ன் போய் வானத்துக்கே இப்போ தான் அனுப்பணும். பார்த்தீங்க, இப்படி தான். இது ஒரு காமெடிக்காக சொன்னால் கூட நிதர்சனம் தான். நம்ம வாழ்கிறதுக்கெல்லாம் செலவு ரொம்ப குறைவு தாங்க. அடுத்தவனை மாதிரி வாழணும் நினைக்கும் போதே செலவு அதிகம். நம்மளே போதும்னு நினச்சிக்கிட்டேன். படுத்தவுடன் எத்தனை பேருக்கு தூக்கம், படித்தவுடன் எத்தனை பேருக்கு வேலை,
பசித்த உடன் எத்தனை சாப்பாடு. இந்த மாதிரி டென்ஷனில் இருக்கப்போ எப்படிங்க சந்தோஷம்? ரெண்டே நிமிஷத்தில் சொல்லிட்டு முடிச்சிட போகிறேன். ரொம்ப அழகாக ரசிச்சிங்க. ரசனையில் நானும் பல்வேறு நாடுகள் போயிருக்கிறேன், நம்மளை மிஞ்சிக்கிற கால் கிடையாங்க. வெளிநாட்டில் ஒரு சின்ன சாப்பாடை கூட ஸ்பூன் வச்சு சாப்பிட்றேன், மோரை போர்க்கு வச்சு சாப்பிட்றேன். ஒரு ட்ராப் எடுக்க முடியுமா? பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டை ஓட்டது தான். சப்பானு போய் ரெண்டு குச்சி கொடுத்தேன், இதில் எடுத்து சாப்பிடுங்க அப்படி. இப்படி குத்தி இப்படி கொண்டு வந்தீங்க, அடி யூ டர்ன் போய் லெஃப்ட் வந்து ரைட்டு வந்து டிராஃபிக்கில் நின்று இங்கே வந்து நான் பொத்துனு கிளம்ப விழுந்துச்சு. என்னை சுற்றி 15 பேர் இன்னொரு தடவை முயற்சி பண்ணுங்க. நான் ஊரில் போய் முயற்சி பண்ணிக்கிறேன். இப்போ கையே படாமல் சாப்பிட்றாங்க வெளிநாட்டில். நம்ம ஊரில் வருங்க மொழி வரையும் கையை உள்ள வருவாங்க. கல்யாண வீட்டில் கருத்து அறுக்கு தறுக்கு தறுக்குன்னு பெசந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கும். சிலர்லாம் மழை வருதுன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப நிறைவான வாழ்க்கை என்பது குழந்தையோட நீங்கள் எவ்வளவு டென்ஷனோட வீட்டுக்கு வரப்போ உங்கள் குழந்தை சொல்கிற மலையில சொல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. டென்ஷனோட நீங்கள் விடுது ரொம்ப வெளியே நீங்கள் நண்பருக்கு ரூபா கொடுக்க பாசம் கொடுக்க, நீங்கள் ரூபா கொடுக்க கொடுக்க பாசம் கொடுப்பேன். வெளியே நடிப்பவர்கள் உள்ளே இருக்க உறவு மனைவியும் குழந்தையும் உங்களுக்காக துடிப்பவர்கள், அதுதான் திருமணத்திற்கு பின்பு கிடைக்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொல்லி அடுத்த நிகழ்ச்சிக்காக இடம் கொடுத்து இந்த அருமையான வாய்ப்பு நீங்கள் அழகாக ரசிச்சிங்க. உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய பெருவாரியான நன்றியை சொல்லி நல்ல சந்தர்ப்பத்தை உங்களால் சந்திக்கும் வரை உங்கள் இல்லறத்தில் எப்போதுமே இனிமை பூத்து குலுங்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.